हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रिएटिव आरी वर्क्स। இதுல நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ப்ளவுஸ். சோ இந்த டிசைன் வந்து எனக்கு கிட்ட கேட்டுட்டு நான் அனுப்பின டிசைன்ல இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைன் இது. டிசைன்ல என்ன பண்ணிருக்கோம்னா 10 லைன்ஸ் அடி கொடுத்துறோம். sugar bead, அதுக்கு அடுத்து ஒரு பெரிய சைஸ் bead, திரும்ப ஒரு sugar bead, அதுக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய சைஸ் bead, sugar bead வச்சு அந்த அரும்பு மோட்டிவ். இந்த அரும்பு மோட்டிவ் வந்து நான் நிறைய வர்க்ல வந்து யூஸ் பண்ணுவேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட சென்டர் மோட்டிவ். இது என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு திலகம் ஷேப்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த neckல அப்படியே போட்டு சுத்தி வர அரும்பு. சோ இது வந்து ஒரு டிஃபரண்டான மாதிரி இருக்காது. neck lineோட அப்படியே ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த புட்டா என்ன பண்ணிருக்கோம்னா மூணு மூணு பீட வந்து ஒரு மாதிரி அந்த அக்கனா ஷேப்ல வந்து நம்ம வந்து போட்டுறோம். இதான் இதோட ফুল மோட்டிவ். இப்போ இதோட ஹேண்ட் பார்க்கலாம். இதான் இதோட ஹேண்ட் டிசைன். நம்ம neckல போட்டுருக்க அதே புட்டா வந்து மோட்டிவ் வந்து போட்டுறோம். அந்த புட்டாஸும் அதே தான் போட்டுறோம். neck lineல போட்டுருக்க அதே டிசைன் வந்து இந்த ஹேண்டோட பாடிலயும் போட்டுறோம். இது ஒரு சிம்பிள் வர்க் இருக்க ப்ளவுஸ் தான். இது வந்து ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து பண்ணிருக்க ப்ளவுஸ். சோ சிம்பிளா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா எலகண்டா பண்ண சொன்னாங்க. ரொம்ப கிராண்டாவும் தெரியக்கூடாது, ரொம்ப சிம்பிளாவும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி சொன்னாங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நெக் லைன்ல வந்து ரெண்டு லைன் சரி போட்டிருக்கோம். திரும்ப ஒரு ரெண்டு லைன் வந்து சாரி வந்து ஆரஞ்சு கலர். சோ ஆரஞ்சு கலர்ல வந்து சில்க் த்ரெட்ல ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து 3mm சைஸ் பீட் வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அரும்பு ஸ்டிச். இந்த ஸ்டிச்சுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த அரும்பு மாதிரி இருக்க குட்டி குட்டி புட்டாஸ் வந்து போட்டிருக்கோம். மூணு அரும்பு வந்து ஒட்டி இருக்க மாதிரி புட்டாஸ். இதுதான் இதோட ஃப்ரண்ட் நெக்கோட டிசைனும் இதுதான். சோ இதோட மெயின் டிசைன் வந்து ஹேண்டு. இந்த புட்டா டிசைன் வந்து இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நமக்கு சாரியில இருந்த அதே டிசைன் தான். அப்படியே அது வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கோம். இந்த கலர் ஃபில்லிங்ஸ் மட்டும் நம்ம நம்மளோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அங்கங்க வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்க வந்து கொஞ்சம் பளபளன்னு தெரியணுங்கிறதுக்காக. ஒரு மாதிரி லோட்டஸ் வந்து வாயில வச்சிருக்க மாதிரி இருக்க ஒரு ஒரு அன்னம் மோட்டிவ். இது வந்து பிகா கூட கிடையாது, ஒரு அன்னம் மோட்டிவ் அதான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். இப்போ வேற பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள் வந்து ஒர்க் இருக்க மாதிரி இருக்க பிளவுஸ் தான் இது. இது இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸ்டிச் பண்ணி வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். சோ இந்த ஒர்க்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு லைன் சரி கொடுத்துருக்கோம். ஒரு லைன் சுகர் பீடு, கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு ஒரு லைன், திரும்ப சுகர் பீடு ஒரு லைன், திரும்ப பெரிய சைஸ் பீடு இன்னொரு லைன். ஒரு சிம்பிளான லுக்கா இருக்கணும், பட் நெக் லைன் ரொம்ப அழகா தெரியணுங்கிற மாதிரி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதோட புட்டாஸ் வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா அந்த பெரிய சைஸ் பீடு வந்து சென்டர்ல வச்சு அதை சுத்தி வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நிறைய புட்டாஸ் இருக்க மாதிரி இருந்தா பாக்குறதுக்கு நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குங்கறனால அந்த புட்டாவே வந்து மொத்தமா வந்து நெக் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இதோட ஹேண்ட் டிசைன் பாக்கலாம். நெக்ல பண்ணிருக்க அதே டிசைன் தான் இந்த பார்டர்ல, அதே மாதிரி இந்த புட்டாஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து ரொம்ப பெரிய ஒர்க் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. சாரில வந்து பெரிய மோட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் சின்ன சின்ன மாங்கா மோட்டிவ் இருக்கிற மாதிரி இருக்கு சாரி. சோ நான் புட்டா டிசைனே வந்து ஹேண்ட் ஃபுல்லா வந்து போட்டுட்டு இதோட பார்டர் லைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.